அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளராக உள்ள நடிகர் சரவணன் நம்மிடையே இருக்க அவரிடமே சில கேள்வி வைப்போம் சார் இப்போ ஆக்சுவலாக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது குறிப்பாக நடிகர்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு தந்து நட்சத்திர பேச்சாளராக இருப்பாங்க இப்போ அந்தளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா உதாரணத்துக்கு வாய்ப்புகள் நான் கேட்கல அண்ணன் பேர் நான் கேட்டு தான் எனக்கு கொடுத்துருப்பாரு நான் கேட்கவே இல்லை அது மாதிரி யாரும் நிறைய பேர் கேட்கல அவ்வளோதான் அவர் கேட்டிருந்தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு குறிப்பாக பத்தாண்டு காலம் அந்த அதிமுக ஆட்சி இருக்குது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்ற மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்களே அது வந்து தவறான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்சிக்காரன்றதுனால நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைச்சிக்கவே வேண்டாம் இவர் வந்து எந்த முதலமைச்சருமே செய்ய முடியாத பல விஷயங்களை செஞ்சு காட்சிட்டார் உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபா பொங்கல் பரிசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த முதல்வர் கொடுத்துருக்காங்க யாருமே கொடுத்த சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் இதுக்கு இது கொடுத்ததுக்கு கேஸ் போட்டுருக்கான் கொடுக்க வேணாம் இப்போ எங்கால் வந்து இரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்கிறது அப்புறம் அடுத்த பொங்கலுக்கு அது அஞ்சாயிரம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை நான் கடை வாங்கி கொடுப்பேன் கடன் வாங்க கொடுப்பேன் இன்னும் பக்கத்து வகையிலேருந்து எடுத்து கொடுப்பேன் உங்களுக்கு என்னயா கொடுக்குறேன்ல கொடுக்குறன்ற எண்ணம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது புரட்சி இருந்தது இப்போ அடுத்து தான் வான்மிக எடப்பாடியாக இருக்கு இருக்குது அவ்வளோதான் இந்த எண்ணம் யாருக்குமே வராது கொடுத்தாருல அப்படியும் இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இந்த ஆறு சிலிண்டர்கள் இலவசம் இப்படி வந்து நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்தாலும் அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த முதல்வர் அவர்கள் ஏன் இதை வந்து முன்கூட்டி அறிவிக்கல அப்படின்றதுனால இது மக்கள் மத்தியில் பெருசாக சேரலன்னு சொல்றாங்களே நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் தேர்தலுக்காக தான் அறிவிப்பே கொடுக்க முடியும் நம்ம சும்மா சும்மநாசிக்கும் நாலு வருஷம் ஆட்சி பண்ணதுக்குலாம் கொடுக்க முடியாது அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு ஏதாவது கவர்ச்சிகரமா சொல்லி தான் தீரணும் இது உலக இயல்பு மனித இயல்பு மனிதனோட மனசு வந்து இதை இப்போ கேட்டோடனே இப்போ அந்த அம்மா வந்து ஆறு சிலிண்டர் தராங்களா ஐயோ பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்கள அதுக்காக அப்படி சொல்கிறது எங்கள் நம்ம ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இப்போ எல்லாருமே சொல்லியிருக்காங்களே இப்போ அண்ணன் சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆள் சொன்னது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு தேர்தல் அறிக்கை கமலஹாசன் கூட இன்றைக்கெலாம் ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் அது சொல்லி தானே ஆகணும் அதனால் அது சொல்லியிருக்காங்க அதுவும் யாருமே செய்ய முடியாது தானே சொல்லியிருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி திட்ட பணிகள் அதிகம் இல்லை குறிப்பா வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கிறாங்களே சேலம் மாவட்டத்தில் கூட பஸ் போர்ட் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு இந்த மாதிரி பல்வேறு அறிவிப்புகள் இன்னொரு பக்கம் வந்து பாதாள சாக்கடை திட்டம் கடந்த பத்து ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத ஒரு திட்டமா இருக்கு இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு எதிரளிக்குமே அதெல்லாம் ஒண்ணு இல்லை தலைவாசல்ல ஒரு ஒரு காலேஜ் கட்டுறது கால்நடைபா போங்க அறிவிச்சுதான் அவர் தான் தொடக்கம் தொடங்கி தான் அவர் தான் அவர் கண்டிப்பா தெரியும் எல்லாமே தெரியும் சீக்கிரம் இந்த தொகுதியை பொறுத்தவரை உங்கள் எம்எல்ஏ என்ன மாதிரியான வாக்குறுதியை தராரு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அற்புதமா இருக்குன்னு சொல்றேன்னு அலை வீசுதுன்னு சொல்கிறேன் எடப்பாடிய அதிமுகவுடைய அலை வீசிட்டு இருக்கு அந்த அலையில் வந்து அமோக வெற்றி பெறுவார் ராஜா அவர்கள்

அதனால ஊரோட ஒத்து தான் நம்மளுடைய கொள்கை மனித இயல்பு அதனால மனித இயல்போடு செஞ்சிருக்காங்க அதனால சீக்கிரம் வந்து நீங்க அப்புறம் ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் பார்க்க போறீங்க இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பத்தி நீங்க என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடியே குறையும் அது வந்து அந்த கம்பெனிகள் அந்த உயர்த்தி தாழ்த்தி சொல்லிட்டு இருக்க அந்த கம்பெனிகளோட பேசிட்டு இருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க